ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடாப் ஸ்கேனர் என்ன இந்த பிடிஎஃப் ஸ்கேனர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெஸ்ட் எழுதுறோம்ல, டெஸ்ட் எழுதி இப்போ குரூப்பில் அனுப்புறதுக்கு, இப்போ நம்ம ஃபோட்டோவில் எடுத்து நிறைய ஃபோட்டோ அனுப்புறதுக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த ஸ்கேனரில் போய் நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா எழுத்தும் கிளியர், ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எழுத்தும் கிளியராக தெரியும். நம்ம சீக்கிரமாக டக்குன்னு அனுப்பலாம். அதிக ஃபோட்டோ எடுத்து அனுப்புதால் ஒரே ஒரு பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணி ஒரே ஒரு ஃபைலாக கூட அனுப்பலாம். சீக்கிரமாக வேலையை முடிஞ்சிடும், நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம எல்லாத்திலும் இது அப்லோடும் பண்ணி வச்சுக்கலாம், ட்ரைவில் அப்லோட் பண்ணிக்கலாம், எதுக்கும் எல்லாம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம தேவையான போது அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம். ஃபோட்டோனா எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிடிஎஃப் வந்து டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து இந்த அடாப் ஸ்கேனர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது முதல்ல பார்க்கலாம். முதல்ல நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் அடாப் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணுங்கள். அடாப் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணோடனே வந்துச்சா, அடாப் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணிட்டு இதுனா 24 MB தான் இது. இது 24 MB இறக்கிட்டிங்கன்னா, இறக்கிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா, ஓப்பன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கூகுள் இப்போ இப்படி வராது, ஃபஸ்ட்டு இப்படி வராது. முதல்ல ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி வரும்னா, கூகுள் வச்சு லாகின் பண்ண சொல்லும், இல்லைனா ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் எதனா ஒன்று வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா, எதனா ஒன்று வச்சு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு பிறகு உள்ளே வந்துட்டு இப்போ தான் இப்படி தான் இருக்கும் அந்த ஆப்பு. ஃபஸ்ட்டு இப்போ அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இப்போது இருந்தே இப்போது ஓல்டு பர்சன்ட் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது ஸ்கேன் பண்ணிக்கும், அது ஸ்கேன் பண்ணி அது க்ரோப் பண்ணிக்கும். இப்போ நீங்களும் க்ரோப் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ குத்திட்டுனா ஓகே. இப்போ ஒரு ஃபோட்டோ ஆயிடுச்சா, இப்போ இன்னொரு ஃபோட்டோ இதே எடுக்கிறீங்கன்னா அதே ஸ்டடி பண்ணி ஒரே ஒரு ஃபோக்கஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான் எடுத்துக்கும், அவ்வளோதான். கண்டினியூ குத்திங்கன்னா நீங்கள் ஃபார்மும் எடுக்கலாம், நீங்கள் ஃபார்மும் எடுக்கலாம், ஒயிட் போர்டில் இருக்கிறதும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், அப்புறம் டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணலாம், பிஸ்னஸ் கார்டும் ஸ்கேன் பண்ணலாம், டபுள் சைடு பிஸ்னஸ் கார்டு வரும் அதுவும் ஸ்கேன் பண்ணலாம். அப்புறம் கேலரியில் இருக்கிறத நீங்கள் வர வைக்கலாம், கேலரி இருக்கிறதும் வர வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி எடுக்கலாம் எடுக்கலாம், லைட்டில் எங்கே வெளியே இருக்கீங்கன்னு பார்த்துனா கூட ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணினா ஹோல்ட் பண்ணினா ஃப்ளாஷ் லைட் வந்து எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், ஆ ஓகே, இதுவே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு பிறகு இதில் வந்து எடுத்துகிட்டு பிறகு வந்துச்சா, இதில் வந்தோடனே ஃபஸ்ட் எடுத்த ஃபோட்டோ, செகண்ட் எடுத்த ஃபோட்டோ, தேர்ட் எடுத்த ஃபோட்டோ. இப்போ இந்த கலர் வேணா, வேறு கலர் வேணும் அப்படி சொல்கிறீங்கன்னா இது கிளிக் பண்ணிட்டு கலர்னு இருக்குது பாருங்கள், ஆப்ஷனு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஒயிட் போர்டு, ஒயிட் போர்டு இருக்குது, இதுமாரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர மாரி இருக்குது, அப்புறம் ஆட்டோ கலர் இருக்குது, இதுமாரியும் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இந்த கலரை நீங்கள் இருக்கிறது அப்ளோ டூ ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா இதுவும் இதே கலரே வந்துடும். அப்புறம் ஆட் இமேஜ் கேட்டிங்கன்னா, ஆட் இமேஜ் நீங்கள் டேக் ஃபோட்டோ, திருப்பி ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை கேலரியில் நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன், அந்த கேலரி இருக்கிற ஃபோட்டோ எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் சொன்னால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு பிறகு நீ இப்போ கரெக்டாக இருக்கா, இப்போது ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் நான் மாற்றி மாற்றி வந்து அரேஞ்ச் பண்ணி இருந்துச்சுனா இப்போ தூக்கி நீங்கள் இப்படி தூக்கி வச்சுக்கலாம், கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் உங்கள் பேர் கூட போட்டு, பேரோ இல்லை என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை போட்டு, கெமிஸ்ட்ரி போட்டு என்ன டேட்டோ அந்த டேட்லாம் போட்டு வர ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இது நீங்கள் கிராப் பண்ணலாம், கிராப் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இது வரைக்கும் இது மட்டும் எனக்கு போதும், இது மட்டும் போதும்னு சொன்னால் கூட நீங்கள் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஆட்டோ டேட் கொடுத்தனா அதுக்கு கிராப் ஆகிக்கும். நோ கிராப்னு கொடுத்தீங்கன்னா அது நம்ம எப்படி ஃபோட்டோ எடுத்தோமோ அப்படி இருக்கும்போதே இருக்கும். நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துனாலும் பார்த்துக்கலாம், ஆட்டோ டேட்டை இப்போ ரொட்டேட் பண்ணி அப்படியே எடுத்தாலும் ஓகே, இப்படி வச்சுருக்கலாம். வச்சுட்டு வந்துருச்சா, அவ்வளோதான் வந்துருச்சு. இப்போ க்ளீன் அப் கொடுத்தீங்கன்னா எதை நீங்கள் க்ளீன் அப் பண்ணணுமோ, இப்போ இதை க்ளீன் பண்ணணும் இதுவும் க்ளீன் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது, எதை ஒன்றாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வேணால் நம்மளுக்கு தேவையில்லாதது. இப்போ நம்மளுக்குனா ஃபோட்டோ எடுத்தும் ஃபீடப்பாக மேக் பண்ணி போடணும், அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் இல்லை. அப்படியே நீங்கள் சேவ் ஃபீடப்னு கொடுத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்ன, ஏற்கனவே இந்த பேர் போட்டு சேவ் பண்ணிட்டேன், அதனால் இந்த டேட்டு போட்டு அடாப்ட் ஸ்கேனரே போட்டுக்கிறேன். இப்போ சேவ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான்,
வந்துருச்சு. இப்போ இதில் வந்து மோரில் வந்து நீங்கள் இதில் வந்து காப்பி நீங்கள் டிரைவிலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கூகுள் டிரைவிலும் சேவ் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், மாடிஃபை ஸ்கேனும் பண்ணிக்கலாம், திருப்பி நீங்கள் டிலீட் பண்ணலாம் டிலீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து இதில் ப்ரீவ் பண்ணி பார்த்தாலும் ப்ரீவ் பண்ணி பார்த்துக்கலாம், எத்தினி எது எது ஏற்றிங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவ் பண்ணியும் பார்த்துக்கலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஷேர்னு இருக்குது, இங்கே கூட ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஷேரில் வந்து நீங்கள் ஷேரியை காப்பின்னு கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு டெலகிராமு நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சென்ட்ரு முன்ன வெளியே வந்தீங்கன்னா இதான் இன்டர்ஃபென்ஸ் இப்படி தான் இருக்கும், நீங்கள் மொத்தம் முடிஞ்சிட்டீங்கன்னா ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏற்றிங்கன்னா இது இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஏற்றி நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இனிமேல் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ பிடிஎஃப் மாதிரி கனெக்ட் பண்ணி இதுலேயும் அனுப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.